கொஞ்ச நெஞ்ச ஞானம்லாம் கிடையாது, உயர்ந்த கட்ட ஞானத்திற்கு சென்று விடுவீர்கள். அது எப்ப நடக்கும், எப்ப நடக்குமோ அப்பதான் நடக்கும். அதே மாதிரி யார் எந்த பழமொழி எந்த தத்துவம் எது சொன்னாலும் உடனே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அதை ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை இழந்துருவீங்க. ரசிக்கிறது வேற, ரசிச்சு இன்னும் டீப்பா உள்ள போயிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உங்களால் பார்க்கவே முடியாது. அப்ப என்ன, எப்பயுமே அந்த விழிப்புணர்வா கொஞ்சம் விலகி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மையில நீங்க இருக்கணும். எது நடந்தாலும் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையே நீங்கள் நேரில் பார்த்தாலும் அந்த பிரம்மாண்டம் உங்க கண்ணை மறைச்சிடக்கூடாது, மறைக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட இமேஜ்ல அவர் இருக்கிறார், உயர்ந்த விஷயத்துல இருக்கிறாரு, அவ்வளவு பேர் அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு. எதுக்கு அவர் பேரை சொல்றேன் அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு 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 பெரிய ஐக்கான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னால் கூட உங்களுடைய உள்நிலை தவறவே கூடாது, அந்த நிலையில இருக்கணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணும் நீங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ்காரங்க வரக்கூடிய பிரச்சனை எதை பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிங்க, படப்படன்னு பயம் வர ஆரம்பிச்சோம். பயம் வருவதற்குண்டான காரணமே ஒன்றுதான், இறைவன் தான் எல்லாத்தையும் செய்யறாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரல, இறைவன் செயல்ல எல்லாம் கரெக்டா நடக்குதுன்ற நம்பிக்கை வரல, நம்ம என்னதான் பண்ணாலும் இறைவன் நினைக்கிறதா நடக்கும்ன்ற நம்பிக்கை வரல. இது மூணு இல்லாதனாலதான் உங்களுக்கு பயமே வருது. யோகானந்த பரமஹம்சர் என்ன சொல்றாரு, நிகழ்காலத்துல இரு எதிர்காலத்தை பத்தி திங்க் பண்ணாதாங்கிறாரு. உணராம எப்படி சொல்லுவாரு? ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, உயர்ந்த சக்தியான சுப்ரீம் பவரை நம்பு, அது உனக்கு தப்பு பண்ணவே பண்ணாது, அதை கவனிக்கிறது மட்டும்தான் வேலைங்கிறார். எல்லாம் ஒன்னதான் சொல்றாங்க. அனைவரும் சொல்லக்கூடியது ஒன்றே. என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நம்பு, இறை சக்தியை நம்பு. அவங்க எதிர்பார்க்கிறது அது ஒன்று மட்டுமே. இறை சக்தியை நீங்க நம்பலன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா எல்லா புரிதலும் இறை சக்தியை நம்புறதுலதான் இருக்கு. உங்களை நம்ப வச்சு டொனேஷன் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க சந்தேகப்படலாம். நீங்க நம்பி நீங்க நீங்களாவே இருங்க, நீங்களாவே உணர்ந்து நீங்களாவே முக்தி நிலைக்கு போய்க்கங்க. அதைத்தான் சொல்றேன். அந்த தன்மை உங்களுக்குள் வரும்போது இந்த உலகம் மொத்தமும் வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும், வேற மாதிரி புரியும், வேற மாதிரி வார்த்தைகளாலாம் வந்து அது வந்து விளக்கம் கொடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். அவ்வளோ பெரிய சமாச்சாரம். உணர்வு நிலைக்கு வரணும் ஒரு மனிதன் என்பவன், நிச்சயமாக உணர்வு நிலைக்கு வர வேண்டும். மொத்த பிரபஞ்சமே உணர்வு நிலையில தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் பேசி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி பேசி ஜெயிப்பீங்க? மொத்த பிரபஞ்சமும் உணர்வு நிலையில இயங்கிட்டு இருக்கான். ஒரு நாய் பூகம்பம் வராத எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன காதுல சவுண்டு கேக்குதா? உணர்வுல தான் கண்டுபிடிக்குது. ஒரு குரங்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொட வரமா இல்ல புடுங்க வரமானு எப்படி கண்டுபிடிக்க? உணர்வுல தான் கண்டுபிடிக்குது. எல்லாமே உணர்வுல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இறைவன். மனிதன் மட்டும்தான் எப்படி செயல்படுறான்? உணர்வை கடந்து சிற்றறிவில் செயல்பட்டு நாலேஜுக்குள்ள சிக்கி அது ஞானமா மாறாம அங்கேயே மாட்டிக்கிறான். பிரச்சனை என்னன்னா, நாலேஜ் பிரச்சனை இல்லை, சின் சொல்றாங்க உண்மைதான். எப்ப சின்னா, நாலேஜ்ல இருந்து விஸ்டம்க்கு நீங்க ஜம்ப் பண்ணலன்னா அது சின். நாலேஜ்னா அறிவு, விஸ்டம்னா ஞானம், பேரறிவு. நாலேஜ் என்பது சிற்றறிவு, ஞானம் என்பது பேரறிவு. ஏன் அதுக்கு பேர் பேரறிவு? யாராவது திங்க் பண்ணீங்களா? ஞானம்னு சொல்றாங்க, ஏன் அதுக்கு பேர் பேரறிவுன்னு வைக்கிறாங்க? என்ன காரணம் யோசிங்க. ஏன் அது பேரறிவு என்றால், ஏன் அதை பெரிய அறிவுன்றாங்கன்னா, இந்த உலகம் சார்ந்து எதை படிச்சீங்கனாலும் உங்களுக்கு திமுருத்தனத்தை கொண்டு வரும், அகங்காரத்தை கொண்டு வரும். ஞானம் பற்றிய படிப்பு ஒன்றுதான் சாகா கல்வியை கற்றுக் கொடுக்கும், பல ரகசியங்களை சொல்லித்தரும், மெய் ஞானத்தை கொடுக்கும், ஆத்ம ஞானத்தை உயர்ந்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். இதனாலதான் சொன்னார் வள்ளலார், உண்டது அனைத்தும் மலமே, கற்றது அனைத்தும் பொய்யே அப்படிங்கிறார். எப்படி உண்டது அனைத்தும் மலமே, கற்றது அனைத்தும் பொய்யே, படியாத படிப்பை சொல்லித்தருகிறோம் அம்மின்னு கூப்பிடுறார். எல்லாத்தையும் குழப்பிக்க கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த படிப்பு எந்த யூனிவர்சிட்டிலுமே கிடையாது. அப்ப நான் இந்த படிப்பை படிக்கணும், நான் என்ன கேட்கறேன்னா, 50 வயசு 60 வயசு உங்களுக்கு ஆகுது, 30 வயசு 40 வயசு ஆகுது, நான் தவறா சொல்றேன் நினைக்காது, உண்மை உணருங்க தயவு செய்து. இன்னைக்காது இப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கறேன், கிட்டத்தட்ட இத்தனை வருட காலம் வாழ்ந்த வாழ்க்கை தப்பா இருக்கிறதுனால தானே வலிக்குது?
இனிமேலாவது அந்த அகங்காரத்தை விட்டுட்டு ஆமா நான் வாழ்ந்த வாழ்க்கை தப்பு இப்ப நான் எந்த பக்கம் வர்றது, நான் மகாவிஷ்ணு காட்டுற பாதைக்கு வாங்க நான் சொல்றேன். நம்ம சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் காமித்து வைத்த அந்த பாதை எதுவும் அந்த பாதையில் நடக்கணும் தானே சொல்றேன். எந்த பக்கம் சுத்தினாலும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எந்த பக்கம் பிரச்சனை இல்லாம இருக்கோ அந்த பக்கத்துல தானே போகணும் நீங்க. அப்ப என்ன உங்க அகங்காரம் தடுக்குது, நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லைன்னு சொல்றான். கோபம் வருது, என்னை திட்டுறீங்க திட்டுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் ஆரம்பத்திலேயே சொல்ல ஒருத்தர் உணர்ந்தாலும் எனக்கு அது போதும். நீங்க எல்லாரும் வெள்ளை பேப்பர்ல இருக்கிற கருப்பு புள்ளிய மட்டும்தான் பாக்குறீங்க, எப்படி இந்த கருப்பு புள்ளி வந்ததுன்னு. நான் என்ன பண்றேன், அந்த ஒரு கருப்புலி விட்டு தொலை, பேப்பர் ஃபுல்லா மத்தபடி பியூரா இருக்கு, திருப்பி எழுதுன்னு திருப்பி எழுத ஆரம்பிச்சிடறேன். உலகமே உணர்வு நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்க எங்க போய் பேசி ஜெயிப்பீங்க? நீங்க பேசினீங்கனாவே ஒன்னையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப அப்படி இருந்து நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? இது பெரிய வேலையத்த வேலை தான், அது தேவையில்லாத வேலை தான் அது. ஏன் நாகானந்த சுவாமிகள் பூந்தமல்லியில இருந்தாரு, போனீங்கன்னா விசாரிச்சு பாருங்க, அங்க ஒரு அம்மா இருப்பாங்க மாதாஜி அம்மான்னு சொல்லிட்டு, அவங்க பேரு நல்ல உயர்ந்த ஞானத்துல இருந்தாரு. அவரு பெங்களூர்ல இருந்து அப்புறம் இங்க வந்துட்டாரு, பூந்தமல்லி வந்துட்டாரு. ஆனா வந்து அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாமே இருக்கு பூந்தமல்லியில. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல உயர்ந்த தவ யோகத்துக்கு போயிட்டு சமாதி ஆகிறதுக்கு அவரே கல்லு வாங்கி அவரே மண்ணு வாங்கி அவரே வேணுங்கிற வில்வெல்ல எல்லாம் ரெடி பண்ணி போய் உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. சமாதி ஆயிட்டார், சொல்லி வச்சு டைம் சொல்லி சமாதி ஆயிட்டார். அவர்கிட்ட அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், அவரை பார்க்கல நானு, அவனா அந்த அம்மாட்ட நான் கேட்கிறேன். கிட்டத்தட்ட அந்த அம்மாக்கு 80-90 வயசுக்கு மேல இருக்கும், இன்னும் அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க, அவ்வளவு போல்டா பேசுறாங்க. அதுதான் அந்த யோகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஏமா இது யாருக்கும் உபதேசம் பண்ணல, ஏன் யாருக்குமே எதுவுமே சொல்லி தரல அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் என்ன, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகமே பேய்ப்பா அப்படின்னாங்க. எப்படி இந்த உலகமே பேய்ப்பா, பண பேயில ஆடுறாங்கப்பா, இவங்களை திருத்த முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால நான் முதல்ல போய் சேஃப் ஆகிக்கிறேன், அவர் போய் உட்காந்துட்டாரு முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்தர்கள் உலகத்தை திருத்த முடியாதுன்னு போயிட்டாங்க. ஏன் உலகத்தை திருத்துறோம்னு நம்ம போனோம்னாவே முதல் பிரச்சனை நமக்கு தான். ஏன்னா நம்ம நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டு த கோர் விழிப்புணர்வு நிலையில இருக்கணும். இது எப்படின்னா, ஒரு 100 கத்தியில வரிசையா நடக்கிற மாதிரி தான், ஷார்ப்பான கத்தி. இந்த பக்கம் உழுந்தாலும் நெருப்பு, அந்த பக்கம் உழுந்தாலும் நெருப்பு. நம்மளையும் அழிச்சிரும், நம்மளை சார்ந்தவங்களையும் அழிச்சிரும், நம்மளை நம்புனவங்களையும் அழிச்சிரும். அவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும், இதுல அவ்வளவு இருக்கணும். உபதேசம் கொடுக்குற சும்மா சின்ன விஷயம் எல்லாம் கிடையாதோ, வந்தா போனோம் உட்காந்து ஏதாவது பயிற்சியை பண்ண இப்படினாங்க அப்படின்னாங்க, ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினாங்க, இது இல்ல உபதேசம், பொறுப்புணர்வு தான் உபதேசம். அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்க அப்பா எனக்கு இந்த வயசுலயே கொடுத்த அழகு பாக்குறாரு, எனக்கு அந்த பக்குவம் இருக்கான்னு இன்னும் எனக்கு தெரியல, ஆனா கொடுத்த அழகு பாக்குறாரு. இதுதான் மேட்ரு. விஷயம் என்னன்னா, வயசு விஷயமே கிடையாது, பக்குவத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா கொடுத்து அழகு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அந்த வகையில பார்க்கும்போது, இப்ப இவ்வளவு தூரத்தை உங்களுக்கு வந்து ஒரு பொருளையோ பொண்ணையோ பணத்தையோ கொடுத்து அழகு பாக்குறாங்க, அப்படி கொடுத்து அழகு பாக்குறதுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்களே, நீ என்ன அர்ப்பணிச்ச அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்கள் என்ன அர்ப்பணித்தீர்கள், உங்க வாழ்க்கையில என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க இந்த உண்மையை தேடுறதுக்காக? அதான் கேள்வி. அடுத்த கேள்வி, எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும் வைக்கணும், சேலரி வரும், வீட்டு வேலை செய்யணும், கமிட்மெண்ட் இருக்கு, இதுவே கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்ததுன்னா எப்போது நீங்கள் உண்மையை உணரும் பாதையில் நீங்கள் தொடர்ந்து நடந்து செல்வீர்கள் என்னுடைய கேள்வி, அவ்வளவுதான். அனைத்து சித்தர்களும் மகான்களும் சித்தாதி சித்தனும் தேவாதி தேவனும் அனைவரும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, வெளியே தேடுறதை நிப்பாட்டிட்டு உள்ள திரும்பன்ட்டாங்க. இன்னும் ஏன் திரும்ப மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் நம்ப மாட்டீங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, நம்ப மாட்டீங்களா இல்ல என்ன? உங்களுக்கு கண்ணெதிர்க்கெல்லாம் யாரும் ப்ரூவ் பண்ணிலாம் காட்ட மாட்டாங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க இறைவனோட நோக்கமே நீ அனுபவிச்சுட்டு வரணும்ன்றதுதான். குருமார்கள் மட்டும்தான் உங்களை நேக்கா தப்பிக்க வைப்பாங்க, அதுவும் எல்லா ரகசியங்களையும் குருமார்களெல்லாம் அவங்களாலேயே ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கே சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும், தகுதியான ஆட்களுக்கு மட்டும்தான் மத்த எல்லாத்தையும் சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ இறைவன் எதுக்கு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்ன அவசியம் இருக்கு? நான் இருக்கேன், நான் பவரா வச்சிருக்கேன், என்கிட்ட அதிசயங்கள் இருக்கு, எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? நெருப்பு இல்லாமல் புகையாது, இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அப்ப எல்லாரும் இவ்வளவு அதிசயங்கள் பேரதிசயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க, விஷயம் இல்லாம எப்படி நடக்கும் யோசிக்கணும்ல. இந்த பிரம்மாண்ட அதிசயங்கள் நிகழ்வதற்கு ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது என்ன? அதுக்குண்டான கிளென்சிங் ப்ராசஸ் தான் அத்தனையும். எது எல்லாமே மனதிற்கு தாங்க. நாம் செய்யக்கூடிய பயிற்சி, நாம் பேசக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடியது அனைத்தும் மனதிற்கு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது, எல்லாமே மனதிற்கு தான்.
இதுல என்ன பெரிய காமெடின்னு கேட்டீங்கன்னா, நான் சரியா இல்லைன்னு எது சொல்லுது, மனம் தான் சொல்லுது. நான் சரியா இல்லை, கொஞ்சம் திருந்தணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, திருந்துறக்கு ஒரு வழி தேடும்னு எது தேடுது, அதே மனசுதான் தேடுது. ஒரு வழி ஒன்று கிடைக்குது, வழினா நாட் பெயின், வே, ஒரு வழி ஒன்று கிடைக்குது. அந்த வழியில போக 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 வேண்டாம் அந்த பாதை வேணாம் யார் சொல்றது, அதே மைண்டு தான் சொல்லுது இது கஷ்டமா இருக்கு வேணாம் அப்படின்னு. எது சண்டை கட்டு இல்ல இல்ல இதுல போகணும்னு எது சொல்லுது, அதே மைண்டு தான் மறுபடியும் சொல்லுது. அதே மைண்ட் தான் பண்ணாதன்னு சொல்லுது, பண்ணுன்னு சொல்லுது. இது எவ்வளவு பெரிய நரக வேதனை. இப்ப உங்களுக்குள்ளேயே இப்படி வெடிச்சு செதறது. நான் கேக்குற கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்களோடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருந்ததுன்னா, நீங்க ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டான பதில் கொடுத்து அந்த மனசை ஆஃப் பண்ண தெரியலன்னு வைங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். குடும்பத்துல டெய்லியும் பிரளயம் தான், டெய்லியும் பிரளயம். பெண்களோ ஆண்களோ பல எதிர்பார்ப்புகள்ல தான் கல்யாணமே பண்றாங்க, பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. எதிர்பார்ப்புகள் தவறல்ல, அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் பிரச்சனை. எது நடந்தாலும் நான் ஏத்துக்கக்கூடிய தன்மையில இருக்கிறேன்னா அதுதான் ஞான நிலை. அந்த நிலைக்கு வந்துட்டா குடும்ப வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையுமே இனிக்கும். அந்த வாழ்க்கைக்கு போவதற்காக மட்டும்தான் இத்தனை சம்பவம் நம்ம பண்றோமே தவிர, மகாவிஷ்ணு நல்ல பேர் எடுத்து எனக்கு ஒரு செலவு வைங்க, செலவெல்லாம் வள்ளலாரே உடைச்சிட்டாரு தூக்கி போட்டு. ஏடா உங்களுக்குள்ள இருக்கிற ஜோதிய பார்க்கிறானா, நீங்க என்னைய செலவு வச்சு கொண்டு வரையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. அப்படி இருக்கணும் மகான்னா, அப்படி இருக்கணும். என்ன பெரிய எனக்கெல்லாம் சில, நான் என்ன பெருசா சாதிச்சேன், என்னோட உயர்ந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எல்லாத்துக்காரரும், எல்லாம் அங்க கையை காமிச்சுட்டு சிறப்பான சம்பவங்களை செஞ்சுட்டு போறாரு.